எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்க ராஜ்கமல். இந்த மாஸ்க் போட்டிருக்கிறதால யாரு என்ன என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. அதனாலதான் இறக்கிட்டு பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. டிக்டாக்கை பேன் பண்ண போறாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம எல்லாருமே பிறக்கும் போது டிக்டாக்கோட தான் பிறந்தோமா, வாழும் போது வளரும் போது டிக்டாக்கோட தான் வளர்ந்தோமா? இதை சொல்றதுக்கு எந்த விதத்திலையும் அருகதை இல்லாத ஒரு ஆள் நான். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 4-5 டிக்டாக் வீடியோவாவது பண்ணுவேன். என்னோட பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதுதான், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அது பண்ணும்போது. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, டிக்டாக் ராஜ்கமல் போறாரு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு எல்லாம் பாப்புலர் ஆயிட்டோம். சரி, இப்ப எப்படி ராஜ்கமல் டக்குனது வேணான்னு பேசுறீங்க, கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம. இங்க இவ்வளவு யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை. நம்ம நாட்டுல சொல்றாங்க டிக்டாக பேன் பண்றோம்னு, அப்ப அவங்க சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இது நம்ம நாடு. சி, ஒரு பாரத பிரதமரோ இல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமோ ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வைக்காம இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம இந்தியா பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டு கோ. அப்பா நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா, நாங்க சும்மா இருக்கோம், நாங்க சைலண்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடு தான் நம்ம நாடு. ஆனா எல்லாத்தையும் மீறி கிட்டத்தட்ட இப்ப 59 ஆப்புகளை பேன் பண்ணிருக்காங்கன்னா, அப்ப அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். டிக்டாக்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி பப்ஜின்னோ அதுனோ இதுனோ இப்ப டிக்டாக்ங்கிறோம். இப்ப டிக்டாக் போச்சுன்னா இன்னொன்னு வரும், அதை இந்தியாக்காரங்களே தயாரிப்பாங்க. அதுல நம்ம இங்க என்ன வேலை பண்ணோமோ அந்த சந்தோஷத்தை நம்ம அங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. சோ நிச்சயமா டிக்டாக் போனதுக்கு ஒரு பெரிய ஃபீலிங் பண்ணிக்கிட்டோ, அதுக்காக சில பேர்லாம் வந்து சாப்பிடாமலாம் இருக்காங்களாம் காலையில இருந்து. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் என்ன சொல்லணும்ங்கிறது தெரியல, என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்பர் 1 பாயிண்ட் அரசாங்கம் சொல்லிருக்கு, நம்பர் 2 டிக்டாக் போனா இன்னொரு 6 ஆக்னு ஒன்னு வரும். கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. டிக்டாக்கு ஒரு ஹாப்பியா ஒரு சென்ட் ஆஃப் சொல்லுவோம். அதுலயே கூட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு, எப்படிப்பா நீ டிக்டாக் எல்லாம் இல்லாம இருக்க போறேன்னு. ரொம்ப சிம்பிள், டிக்டாக்ங்கிறது பிளே ஸ்டோர்ல புதுசா இன்ஸ்டால் பண்றவங்களால மட்டும்தான் உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற என்ன மாதிரி யூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, என்ன புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க. ஆனா இவ்வளவு எல்லாம் பேச வேண்டியதே இல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. நச்சுன்னு டிக்டாக் மாதிரி ஒரு புது கண்டென்ட் வரும், மேபி அந்த கண்டென்ட்ல நானும் கூட இருக்கலாம். சோ வெயிட் அண்ட் சி, டோன்ட் ஃபீல் ஃபார் எனிதிங்.